எண்ணமும் குற்றவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற எந்த தோழர்களாவது இந்த மேடையில இருக்கிறவர்கள் யாராவது அது போல குற்றங்கள் செய்தவர்கள் உண்டா? தயவு செய்து எண்ணி பார்க்கும். மோடி அரசே 56 அங்குல பிரதமர் என்று தன்னை வர்ணித்துக் கொண்ட 56 இன்ச் அங்குல பிரதமர் அவர்களே, உங்கள் அரசியல உங்களுக்கு கீழே இந்த RSS அமைப்பு பார்ப்பனி அமைப்புல எப்படி இருக்கிறது சொல்லுகிற நேரத்தில் ஒரு செய்தி, நீங்கள் மீண்டும் மறுபடியும் இதிலே பல அமைப்புகள் இருக்கிறது, அதுல கொலை அமைப்புகள் என்று இருப்பது மட்டுமல்ல, த பான்சாலே மிலிட்டரி ஸ்கூல் என்று இருக்கக்கூடிய அமைப்பு, இராணுவத்திலே அமைக்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் மூஞ்சே சென்று இத்தாலி பாசிச முசோலினியை சந்தித்து முசோலினியிடம் கருத்து கேட்டு அதன்படி படைகளை அமைத்து அதன்படி RSS நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்திலே ஆதாரத்தோடு மூஞ்சே எழுதிய டைரியிலே இருந்து எடுத்து குறிப்புகள் வந்திருக்கிறது. இவைகளுக்கு நடவடிக்கை உண்டா? இதற்கு பெயர் தீவிரவாதமா பயங்கரவாதமா? அல்லது இந்த மேடையில இருக்கிறவர்கள் உரிமை கேட்டால், எங்கள் உரிமையை கேட்டால், எங்கள் பிள்ளைகள் நீட் என்ற அதை கொண்டு வந்து வைத்து எங்கள் பிள்ளைகளை சாகடிக்கிறீர்களே என்று கேட்டால், எங்கள் மொழிக்கு இடமில்லை என்று சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்களே என்று கேட்டால், நாங்கள் குற்றவாளிகளா? எனவேதான் நீங்கள் அச்சுறுத்தினால் உங்களுக்கு ஒரே விடை, மே மாதம் வருகின்ற அந்த தேர்தலிலே நாங்கள் செய்ய வேண்டியதை இப்போது இந்தி பிரதேசமே உங்களுக்கு செய்திருக்கிறது. எது உங்களுடைய வேரன் நினைத்தீர்களோ அங்கேயே ஆட்டம் கண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு கூட்டு சேர்ந்தால் அவர்களும் தமிழர்களுடைய இன விரோதிகள் யாராக இருந்தாலும் என்று சொல்லி ஆட்சிக்காக அல்ல, நன்றாக நினைத்துப்பார்கள், அவர்கள் விலைக்கு வாங்குவார்கள், பிடிப்பார்கள், ஈழத்தமிழர்களை கூட இன்றைக்கு இழுத்துக் கொண்டிருக்கலாம் நினைக்கிறார்கள். எனவே தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நாம் ராவணனைத்தான் பாராட்டியோம். தென்னிலங்கையை பார்க்கிறேன், பூரிக்கு தடடா என்று புரட்சி கவுன் சொன்னதை போல ராவண லீலா நடத்தியது தமிழ்நாடு. ராமனை ஒருபோதும் ஆதரிக்காது, ராமராஜ்யத்துக்கு இங்கு இடமில்லை, ஒருபோதும் சம்பூகர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம், ஒருபோதும் ஏகலைவன்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். துரோணாச்சாரியார்கள் விரலை கேட்டால் துரோணாச்சாரியார்களுடைய தலையை வாங்கக்கூடிய அளவிற்கு எங்கள் இளைஞர்கள் துணிவாக இருப்பார்கள். சம்பூகரிடம் வாதாட்டாதே. அடுத்து நடக்க போவது இந்த கருஞ்சட்டை பேரணி மட்டுமல்ல, அதற்கடுத்து ராவண விழா நடைபெறும் இந்த தமிழ்நாட்டிலே. ராவண விழா நடைபெறும். ராவணன் என்பது அசுரன், அசுரன் என்பது குடிகாரன் அல்லாதவன், சுரன் சுராபானம், அதை குடிக்காதவன் அசுரன். எனவேதான் ஒழுக்கம் உள்ளவர்களை உருவாக்குவோம், கொள்கை உள்ளவர்களை உருவாக்குவோம், அதுதான் இந்த கருஞ்சட்டை பேரணி. எனவே தமிழர்களே, தமிழர்களே, தமிழ் இனத்தில் காப்பதற்காக நீங்கள் கைகொடுங்கள். பெரியார் தன்னுடைய மூத்தர சட்டையை தூக்கி கொண்டு இரண்டு பேரை பிடித்துக் கொண்டு கடைசியிலே யாருக்காக வந்தார் எண்ணி பாருங்கள். கடைசி நேரத்தில் அம்மா என்று சத்தம் போடுகிறார். 19ஆம் தேதி கடைசியிலே பேசுகிறார் தியாகராஜ நகரிலே. அதுதான் அவருடைய மரண சாசனம். அந்த வலியை கூட பொறுத்துக் கொண்டு உங்களை சூத்திரராக விட்டு விட்டு போக போகிறேனே என்று அழுகாரே, கலங்கினாரே, அந்த பெரியாருடைய உணர்வுகளை நீங்கள் பெறுங்கள். எனவேதான் இந்த கூட்டம் அதற்கு ஒரு துவக்கம். எனவே எதுவும் நம்மை பிரிக்க கூடாது, எல்லாம் நம்மை இணைக்கும். நம்முடைய எதிரிகள் யார், நம்முடைய நண்பர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவோம். முன்னால் இருந்த எதிரிகள் நாணயமான எதிரிகள், இப்போது இருக்கிற எதிரிகள் நாணயம் கட்ட எதிரிகள், சூழ்ச்சி நிறைந்தவர்கள். எனவேதான் அந்த சூழ்ச்சி வலையை அறுத்தெரிக்க ஈரோட்டு கண்ணாடியால் முடிக்கும். அரசியல் அடிமைத்தனம் கை விலங்கு, பொருளாதார அடிமைத்தனம் கால் விலங்கு, பண்பாட்டு அடிமைத்தனம் மூளை விலங்கு. அந்த மூளை விலங்கை உடைக்கத்தான் ஈரோட்டு சம்மட்டி, அதற்குத்தான் கருஞ்சட்டி வீரர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, உங்களுடைய திரட்சி, உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய பேரணி, பெரியார் என்ற அந்த உருவம் இருக்கும், பெரியார் பிம்பம் அல்ல,
பெரியார் சிலைக்கு மாலை போட்டவனை அவனே நீதிமன்றத்துக்கு வந்து பைத்தியக்காரன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறான். கீழ்ப்பாக்கத்துக்கு போய் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்து வெளியே வருகிறான். எனவே பைத்தியக்காரர்களாக இருந்தாலும் கூட காரிய பைத்தியங்களை நாம் ஒருபோதும் அடையாளம் காணாமல் விட்டுவிட மாட்டோம் என்பதை எடுத்து சொல்லி இவ்வளவு சிறப்பான முயற்சிகளை செய்த தோழர் திருமுருகன் காந்தி, மற்ற நண்பர்கள், அத்துணை நண்பர்களுக்கும் பாராட்டை தெரிவித்து நாங்கள் பிரிந்திருந்தோம், பிரிந்திருக்கிறோம் என்று தப்பு கணக்கு போட்டு ஏமாந்து விடாதீர்கள். கத்திரிக்கோளுடைய இரண்டு முனைகள் பிரிந்திருப்பதை போலத்தான் இருக்கும். தலையை விட்டால் கத்திரிக்கோளுக்குள்ளால் உங்கள் நிலை என்ன முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பொருள்கள். நன்றி, வணக்கம்.